Hi friends, welcome to Nagarkoyil Tamil Education. நாம் இன்னைக்கு லீஸ் அக்ரிமெண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி நாம் பிரிண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் பார்க்குற இந்த அக்ரிமெண்ட் தனி வீட்டுக்குரியது. அடுக்குமாடியாக இருந்தால் எந்த பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபஸ்ட்டு ஃப்ளோரான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சரியாக டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த தேதியிலிருந்து லீஸுக்கு எடுக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. பில்டிங் ஓனர் தான் லீஸ் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுவார். அவருடைய நேமில் தான் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். இந்த முதல் பகுதி ஹவுஸ் ஓனருடைய டீட்டெயில்ஸ் ஆகும். இந்த ரெண்டாவது பகுதி டெனன்னுடையது, அதாவது லீஸுக்கு போகும் நபருடையது. இந்த ரெண்டு பகுதியிலும் ரெட் கலரில் டைப் செய்யப்பட்ட பகுதி எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைப் செய்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நபர், அதாவது ஹவுஸ் ஓனர், இங்கே சைன் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாம் நபர், லீஸுக்கு எடுக்கிற டெனன்ட்டு, இங்கே சைன் பண்ணுங்கள். அடுத்து இந்த ரெட் கலரில் உள்ள டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை டைப் செஞ்சுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒத்திக்கான தொகை எவ்வளவோ அதை இங்கே டைப் செய்யுங்க. இந்த ப்ராக்கெட்டில் அந்த அமௌண்ட்டை வேர்ட்ஸில் டைப் செய்யுங்க. இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு இதுக்கு மேலே டீட்டெயில்ஸை சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒன்றாம் நபரில் ஹவுஸ் ஓனர் சைன் பண்ணுங்கள். ரெண்டாம் நபரில் லீஸுக்கு எடுக்கும் நபர் சைன் பண்ணுங்கள். ரெண்டு சாட்சிகள் இந்த இடத்துல சைன் பண்ணணும். உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிக்கிங்க. அடுத்து லீஸ் அக்ரிமெண்ட்டை வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் செய்யும்போது அதனுடைய ஃபாயிண்ட் சைஸ் அப்புறம் லே அவுட் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் செய்து பேஜ் லே அவுட்டை ஓப்பன் செய்கிறேன். இப்போ ஸ்டாம்ப் பேப்பரை ஸ்கேல் வச்சு அளந்தால் டாப் பார்த்தீங்கன்னா 6.5 வருது. அதனால் டாப்பில் 6.5 வைக்கிறேன். பாட்டமில் 0.5, லெஃப்ட்டு 0.5, ரைட் 0.5 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை டைப் செய்து வச்சுருக்கேன், அதை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஹெட்லைனுடைய சைஸை 14 வச்சுருக்கேன், போல்டும் கொடுத்துருக்கேன். மற்ற பேராகிராஃபில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபாண்ட் சைஸு 12 வச்சுருக்கேன். நீ உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா ஃபாண்ட் சைஸ் வேணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே உள்ள ஒன்றாம் நபர் ரெண்டாம் நபர் ரெண்டுக்குமே ஃபாண்ட் சைஸ் 14 வச்சு போல்டும் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் முடிஞ்சிட்டதுனால என்டர் கொடுக்குறேன். செகண்ட் பேஜும் ஃபஸ்ட் பேஜ் மாதிரியே கீழே இறங்கி வருது. ஏன்னா நாம் டாப் வந்து 6.5 மார்ஜின் கொடுத்து வச்சுருக்கோம். அதை சரி செய்தால் தான் இந்த மார்ஜின் மேலே போகும். அதை எப்படி சரி செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்த்தலாம். பேஜ் லே அவுட்டை ஓப்பன் செய்கிறேன். இப்போ மார்ஜினை கிளிக் செய்து கஸ்டம் மார்ஜினை செலக்ட் செய்கிறேன். அடுத்து அப்ளை டூன்னு இருக்குது பாருங்கள், அதில் இந்த சிம்பிளை கிளிக் செய்கிறேன். இதில் செலக்டட் டெக்ஸ்ட்டை செலக்ட் செய்கிறேன். அடுத்து டாப் 6.5 இருக்குது பாருங்கள், அதை நான் வெறும் 0.5 கொடுக்குறேன். அடுத்ததான் பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு, இதில் உள்ள மார்ஜின் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ செகண்ட் பேஜோட மார்ஜின் ரெடி ஆயிடுச்சு. இந்த செகண்ட் பேஜில் டைப் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே டைப் செய்து வச்சுருக்கேன். அதை காப்பி செஞ்சு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு லீஸ் அக்ரிமெண்ட் பேப்பரை வேர்டில் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து பிரிண்ட் கொடுக்கலாம். இப்போ ஃபைலில் கிளிக் செய்தால் இதில் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் செய்கிறேன். இப்போ நமக்கு பிரிண்ட் செய்ய வேண்டிய பேஜஸ் பிரிண்ட் ப்ரிவியூவில் வந்திருக்கு. நம்ம பிரிண்ட் செய்ய வேண்டிய பேஜ் கரெக்டாக இந்த கட்டத்துக்குள்ளே வந்திருக்கணும். லீஸ் அக்ரிமெண்ட்டை டைப் செஞ்சாச்சு, ஆனால் பிரிண்டர் உங்ககிட்ட இல்லைன்னா இதை முக்கியமாக கேட்டுக்கோங்க. வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் செய்ததை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி நீங்கள் வெளியே காசு கொடுத்து பிரிண்ட் எடுக்க போனீங்கன்னா பென்ட்ரைவில் உள்ள உங்கள் லீஸ் அக்ரிமெண்ட் சில சமயம் இது மாதிரி ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும், சில சமயம் அலைன்மெண்ட் மாறும்.
அதனால் வேர்ட் டாக்குமெண்ட்டில் உள்ள லீஸ் அக்ரிமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண தெரியாதுன்னா அதையும் கூட சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஃபைலை கிளிக் செய்து சேவஸ் கொடுக்குறேன். இந்த ஃபைலை கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல சேவ் செய்யணுமோ அதை செலக்ட் செய்துட்டு ஃபைல் நேமில் பத்திரம் ஒன்று ஒன்று கொடுக்குறேன். சேவஸ் டைப்பில் உள்ள இந்த ஏரோ மார்க்கை கிளிக் செய்கிறேன். இதில் பிடிஎஃபை செலக்ட் செய்து சேவ்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் செய்த லீஸ் அக்ரிமெண்ட் பிடிஎஃப் ஃபைலில் மாறிடுச்சு. இனி பென்ட்ரைவில் இந்த பிடிஎஃப் ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க, வெளியில் போய் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அலைன்மெண்ட்டோ ஃபாண்டோ எதுவுமே மாறாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஸ் அக்ரிமெண்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோடு செய்துக்குங்க. நான் ஏற்கனவே ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபார்மேட் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் செய்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.